வெல்கம் டு சென்னை சினிமாஸ். பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு கோபி விலக போறதாக சொல்லி அதிகாரப்பூர்வமாக உறுதியாகி இருக்குங்க. இன்னும் 10-15 எபிசோடுகள் வரைக்கும் தான் நான் நடிப்பேன், அதுக்கப்புறம் அந்த சீரியலை விட்டு விலகிறேன்னு சொல்லி அவரே ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு. கோபியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற சதீஷ் சற்று முன்னர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காருங்க. சொந்த காரணங்களுக்காக பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து நான் விலகிறேன், எனக்கு ஆதரவு கொடுத்த விஜய் டிவிக்கும் ரசிகர்களுக்கும் நன்றின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து அமிர்தாவாக நடிச்சுட்டு இருக்கிற நடிகை ரித்திகா விலக போறதாக ஒரு தகவல் இருந்துகிட்டு இருக்கு. ஜி தமிழ்ல விரைவில் ஒளிபரப்பாக போற அண்ணா அப்படிங்கிற சீரியல் அவங்க தங்கச்சியாக நடிக்க போறதாகவும் அதனால அவங்க அந்த சீரியலை விட்டு விலக போறதாகவும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில பாக்கியலட்சுமி சீரியல்ல ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிற கோபி அப்படிங்கிற கேரக்டர்ல கலக்கிட்டு இருக்கிற நடிகர் சதீஷ் அந்த சீரியலை விட்டு விலகிறதாக சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 5 வயசுல இவர் சொந்த தம்பியை இழந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை ஒரு விபத்துலயும் இவர் பறி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் யாருடைய ஆதரவும் இல்லாம ரெண்டு கால் சட்டையை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு இவர் புறப்பட்டு போயிருக்காரு. அங்க அவருடைய அத்தை வீட்டுல தங்கி இருக்கிறாரு, அவங்க தான் இவரை வளர்த்திருக்கிறாங்க. பாக்கியலட்சுமி சீரியலுடைய சதீஷுடைய நிஜ வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு சொல்லலாம். இவர் அந்த சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவு நல்ல விதமா ரீச் ஆனாருன்னு கூட வந்து சொல்லலாம். சீரியலை விட்டு இப்ப ஒரு திடீர்னு இவர் விலகிறேன் அப்படிங்கறது ரசிகர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல பாக்குற எல்லாருக்குமே வந்து கோபியை திட்டி தீர்ப்பாங்க. அந்த அளவிற்கு கோபி வந்து ஒரு வில்லத்தனத்தால மிரட்டிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சின்னத்தரை வரலாற்றிலேயே கதையோட ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா கோபியோடைய கேரக்டர் தான். மனைவியை ஏமாற்றி காதலியோட சுத்துறது, அவங்களுக்கு தெரியாம 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறதுன்னு சொல்லி கோபியுடைய அந்த தகுடுதத்தம் எல்லாம் வேற லெவல்ல வந்து வில்லத்தனமாக அவர் காமிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். சன் டிவியில ஒளிபரப்பான மந்திரவாசல் சீரியல் மூலமாகவே சதீஷ் சின்னத்திரையில என்ட்ரி ஆனாரு. அதுக்கப்புறம் சூளமு, கல்யாண பரிசு 2வது பாகமே, ஆனந்தமு, திருமதி செல்வமு, வம்சமு, அன்ன கொடியும் 5 பெண்களுமு, அதுக்கப்புறம் லங்களா விலாஸ், அதுக்கப்புறம் குலதெய்வமு, பொன்னுஞ்சல்னு சொல்லி நிறைய சீரியல்கள் அவர் நடிச்சிருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியல்லாம் இவரை வேற லெவலுக்கு கொண்டு போனிச்சுங்க. ஏற்கனவே ஒரு பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து அமிர்தாவாக நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரித்திகா வந்து வெளியேறதாக சொல்லி ஒரு தகவல் வேணி, அப்பவே பலரும் அதிர்ச்சியில இருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட நிலையில இப்போ அந்த சீரியலுடைய ஹீரோவாகவும் வில்லனாகவும் கலக்கிட்டு இருக்கிற கோபி வெளியேறா அப்படின்னு சொல்றது ரசிகர் மத்தியில கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்காரு பர்சனல் காரணங்களுக்காக வெளியேறான், சோ வேற எதுவுமே கிடையாது ரீசன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ கூடிய சீக்கிரம் இந்த சீரியலுக்கு எண்டு கார்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து சீரியலுடைய லீட் ஹீரோ அவர் தான் வந்து மெயின். சோ அவருடைய அந்த வில்லத்தனத்தால வந்து சீரியல் வந்து முதுகெலும்பா நின்னுகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விலகினார்னா அவருக்கு பதிலாக வேற யாரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. அந்த அளவுக்கு பண்ணாலும் அது செட் ஆகமானு தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பாரதியார் நம்ம சீசன் 2 ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச வேகத்திலே அது அப்படியே டோட்டலா வந்து டெட் ஆன கண்டிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரைம் டைம் ஸ்லாட் அவுட் அந்த சீரியல் வந்து தூக்கிட்டாங்க. நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. சோ அந்த அளவிற்கு மொக்கையா இருக்கு. முதல் சீசன் நல்லா வெற்றி அடைஞ்சது, 2வது சீசன் ஆரம்பிச்ச உடனே பிரைம் டைம் ஸ்லாட்டை விட்டு போயிடுச்சு. இப்போ பாரதி கண்ணம்மா சீசன் சீரியலை தொடர்ந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்தோம்னா ஹீரோ விலகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை அவர் விலகிறாரு வந்து விலகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் அவர் விலகிட்டாரு அப்படின்னா வேற யாரை போட போறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அப்படியே போட்டாலும் அந்த பழைய டிஆர்பி லெவல் தொடுமா அப்படிங்கறது தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.